வணக்கம் நண்பர்களே, ரெண்டு நாளாக செம்ம வேலைங்க. ஒன்று விட்டு ஒரு நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் பார்ட்டி வச்சாங்க. தீபாவளி வேலை ஒரு 2 மணி நேரம் தீபாவளி வேலை செஞ்சேன். அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்ததுங்க. எப்படி தான் ரெகுலராக தீபாவளி வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. தீபாவளி வேலை மட்டும் செய்கிறவங்களும் பிரச்சனை இல்லை, அந்த டிரைவராக இருந்துட்டு தீபாவளி வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். இப்போயும் பாருங்கள், இன்றைக்கி மழை தூத்த போடுதுங்க. நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் கழுவிட்டு வாசல்லாம் கழுவிட்டு, சரி இன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுப்போம், இன்றைக்கி கொண்டு சின்ன ஒரு ஒட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தால், இன்றைக்கி மழை பெய்யுது. ஒன்று, இன்றைக்கி ஃபுல்லாக பெஞ்சால் கூட இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக பேயாமல் இப்போ சும்மா ஒரு 10 நிமிஷம் பேஞ்சிட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், பின்னாடி எந்த வண்டி வருதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம ரைட்டாக ரிவல்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, யாராவது ஹார்ன் அடிப்பாங்க, பின்னாடி வரவங்க ஹார்ன் அடிப்பாங்க, நான் வரேன் வண்டி ரிவல்ஸ் எடுக்காதுன்னு சொல்கிறதுக்கோசரம் ஹார்ன் அடிப்பாங்க. ஆனால் இந்த கேமரா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு சரௌண்டிங் ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் தெரியுது பாருங்கள். நம்ம ஓரளவுக்கு இப்படி லைட்டாக மூவ் பண்ணாவே பின்னாடி வண்டி வருதா இல்லையான்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நம்ம இந்த கேமரா இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரிவல்ஸ் எடுக்கிறதுக்கெலாம். இப்போ இங்கே பிரச்சனை கிடையாது, தெருவுக்குள்ளே பிரச்சனை கிடையாதுங்க. தெருவுக்குள்ளே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிலெலாம் போய் ஒரு இடத்துல போய் பார்க்கிங் போட்டோம்னு வச்சிங்களேன், பார்க்கிங் போட்டுட்டு வண்டி ரிவல்ஸ் எடுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிட்டியில் அந்த ஷாப்பிங் சென்டர்லாம் போயிட்டோம்னா ரிவல்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் டைம் ஒரு சில பேர் ஆர் அடிச்சிட்டே இருப்பான், நம்மளுக்கு வண்டி வருதா இல்லையான்னு பார்க்குறது எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். இதே கேமரா இருந்தால் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உண்மையாகவே. மற்றபடி நம்ம கேமரா இல்லாத வண்டி எல்லாம் ரிவல்ஸ் எடுக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுனா ஒரு அசால்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதில் கேமராவில் ஃபுல்லாக நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருதுங்களா, வண்டி பின்னாடி வரல அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக எடுக்கிறோம் வண்டியை. இதே கேமரா இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவல்ஸ் எடுத்து சைடில் அப்படி பார்த்து வண்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிவல்ஸ் எடுப்போம். அப்புறம் சில வண்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் இருக்கும், இந்த வண்டியில் கேமரா சென்சார் இருக்குது, சில வண்டியில் சென்சார் இருக்கும். எப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் போடுறதுக்கு மட்டும்தாங்க அந்த சென்சார் யூஸ் ஆகும். நம்ம ஒரு பார்க்கிங் போட போகிறோம்னு வச்சிங்களேன், பக்கத்தில் ஏதாவது நம்மளுக்கு மோதிர மாதிரி வந்தால் மட்டும்தான் அந்த சென்சார் வந்து நம்மளுக்கு அலர்ட் சிக்னல் கொடுக்கும், கே 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 கேன்னு சிக்னல் நம்மளுக்கு காருக்குள்ளே கொடுக்கும். அப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிட வேண்டி தான். அந்த சென்சார் இதுவும் சூப்பராக இருக்கும். அந்த வண்டியில் ரெண்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரிவல்ஸ் கேமரா இருக்கிறது நல்லது, ரெண்டு சென்சார் இருக்கிறது சூப்பர். பார்க்கிங் போடும்போது நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோதிர மாதிரி போனால் நம்மளுக்கு எச்சரிக்கை ஒலி எழுப்பும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சின்னவரை தானே கூட போயிட்டுருக்கோம். என்னாச்சுன்னா இப்போ பாருங்கள், ஒரு 2 நாளாக சரியான வேலைங்க, செம்ம வேலை. அதனால தான் நேற்றுல என்னால் வீடியோவே போட முடியல சுத்தமாக. என்னன்னா ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க முடியாத அளவுக்கு வேலை தான். மாத்துக்கட்டில் அந்த குண்டி போய் விட்றது வர்றது, பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங்கில் கிட்டத்தட்ட ஒரு 42 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு ஒரு ஸ்கூலு எக்ஸாமு. அது கொண்டு அந்த எக்ஸாம் டைமில் நான் தான் கூப்பிட்டு போவேன், மற்ற டைம்லாம் அவங்க யார் கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. எக்ஸாம் டைமில் ஓனராம நானும் போவோம், போய் வண்டி விட்டுட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கூப்பிட்டு வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணணும். அது ரெண்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் இருந்தது. முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு ஃபுல்லாக வண்டியெல்லாம் நார் அடிச்சிருச்சுங்க. அப்புறம் நேற்று என்ன பண்ண, அந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வண்டி 5 வண்டியும் கழுவி பக்காவாக வாசல் கீசல் எல்லாம் கழுவிட்டு போய் குளிச்சுட்டு நான் மத்தியானம் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி 4:30 சின்னவரை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஓனரம் ஒரு வேலை வச்சுட்டாங்க, ஜாமான் வேண்ட சொன்னாங்க, அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்னவரை கூட்டிகிட்டு அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு மறுபடியும் ஒரு 7:30-8 மணி அங்கேருந்து கிளம்புனார். அப்புறம் 8:30 வந்து இங்கே விட்டேன். மறுபடியும் ஒரு கிளம்புற இடத்துல மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவா, சித்தப்பா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அங்கே போனார். அங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் நேராக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனார், சின்ன கடைக்கு போனார். அங்கே போய் ஜாமான் வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தார். வந்ததுக்கப்புறம் தான் டியூட்டி ஒரு 9:30 முடிஞ்சது நேற்று. இப்போ பார்க்குறேன், இப்போ பாருங்க லைட்டாக வெயில் அடிக்குது. இப்போ பார்க்குறேன் காலிலேருந்து மழை தூத்தப்படுதுங்க. வெயில் அடிக்குது, வேகமூட்டத்தோடு இருக்குது. வெயில் அடிக்குது, வேகமூட்டத்தோடு இருக்குது, ரெண்டு தூத்த போடுது. சும்மா தூத்த தான் போடுது வண்டியெல்லாம் அழுக்காக்குறது. நான் நினச்சேன் சரி நேற்று கழுவிட்டோம், இன்னும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதுக்குள்ளே நம்ம அந்த துணி துவைக்கிறது, நம்ம குழம்பு வச்சு அதான் 2 நாளைக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட முடியுது, அதனால் ஏதோ ஒரு குழம்பு வைப்போம்னு ஆசையாக இருந்தேங்க. கடைசியில் பார்த்தா இன்றைக்கி வேகமூட்டோட தான் இருக்குது, தூத்த போட்டுருச்சு. 2-3 வண்டி நாஸ்தி ஆயிடுச்சு, 2 வண்டி மட்டும்தான் பார்க்கிங்கில் நிற்கிது எடுக்காமல் இருக்கனால அந்த வண்டி தப்பிச்சிடுச்சு. மழை வரும் தான் நினைக்கிறேன் இன்றைக்கி, அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ லைட்டாக வெயில் அடிக்கிறதுல மறுபடியும் மழை வரும், இந்த வெயில் அடிக்கும் மழை வரும், இதே தான் பிரச்சனை இங்கே.
ஏற்கனவே நான் வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. இதுல இவங்க மழை வேற பெஞ்சு, அது வேற எக்ஸ்ட்ரா வேலை வேற நமக்கு வைக்குதுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு வண்டி பக்கம் நீட்டாயிரும். இங்க எல்லாம் மழை பெஞ்சுன்னா வண்டி சேறுகளை விட்டு எடுத்த மாதிரி இருக்குங்க. வண்டி மட்டும் மலையில போய் நனைஞ்சிட்டு வந்துச்சுனாவே சேறுகளை விட்ட மாதிரி இருக்கும் வண்டி. அந்த மண்ணு தான் பெய்யுது இங்க மழை, அவ்வளவுதாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முந்தானத்து பார்ட்டி வச்சாங்க வீட்டில், மத்தியான சாப்பாடு பார்ட்டி வச்சாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் திவானி எப்பொழுதுமே நடக்காது. நடந்தால் அந்த இவன் பங்காளி இருக்கான்ல, அவன் தான் திவானி வேலையும் பார்ப்பான். அவன் இங்கே இல்லை, இல்லை பாலைவனத்தில் இருக்கான்ல. நேற்று வந்து பார்ட்டி நடந்தனால என்ன பண்ணுறாரு, எங்கள் ஓனர் என்னை கூப்பிட்டு இது மாதிரி வந்து சாய் காவது சைஸ்ன்னு சொல்லிட்டாரு. என்றைக்குமே கூப்பிட மாட்டார் நான் இது வரைக்கும். கிட்டத்தட்ட கொய்த்தில் நான் நிறைய வீட்டில் எத்தனை, நான் ஒரு 6-7 வருஷமே வேலை செஞ்சிருக்கேன், சாய் காவெல்லாம் ஊற்றுனது கிடையாது. கழுவி வைப்போம், சாய் காவை கழுவி வச்சுருக்கேன். திவானி அந்த மக்கமாக போட்டு க்ளீன் பண்ணுற அந்த வேலையெல்லாம் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கிறேன், இந்த வீட்லேயும் நிறையா செஞ்சுருக்கேன். பட் சாய் ஊற்றுனது கிடையாது நம்மளுக்கு. எப்படி ஊற்றி கொடுக்கறது, சாய் ஊற்றி கொடுக்கறது நம்ம குடிக்கிற விதம் வேறங்க, ஆனால் அவங்களுக்கு ஊற்றி கொடுக்குற விதம் வேறு இருக்குது. காவா இவ்வளோ தான் ஊற்றணும்னு ஒரு விதம் இருக்குது, சாய் இவ்வளோ தான் ஊற்றணும். அவங்க போதுன்னு சொல்கிறது வாயில் சொல்ல மாட்டாங்க, அந்த கிளாஸ் அப்படி ஆட்டுவாங்களாட்டிருக்கு. இது எனக்கு தெரியாது, என் ஓனர் பையன் தான் நேற்று சொன்னான். அவங்க நேற்று அவங்க வந்து இப்படி கிளாஸ் அப்படி ஆட்டினாங்கன்னா போதுன்னு அர்த்தம், காவா ஊற்றி கொடுக்காத அப்படின்னாப்புல. ஆனால் எனக்கு தெரியாமல் நேற்று ஆனால் 2.5 மணி நேரங்க சாலினா 2.5 மணி நேரம் நின்றுக்கிட்டே தாங்க இருந்தேன். என் ஓனர் கூட உட்காருனாரு. நம்ம உட்காரலான்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்னொருத்தவங்க உள்ளவன் வராங்க, மறுபடியும் எந்திரிச்சு போய் ஊற்றி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஊற்றி கொடுக்கும்போது என்னாகனா அவங்க காவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டைம் வாங்கி குடிக்கிறாங்களா, அந்த அது வரைக்கும் நம்ம அவங்க கையில் வச்சு நின்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம போதுன்னு சொல்கிற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கணும். சரி, ஒரு ஆள் போதுன்னு சொல்லிட்டாங்களே அப்பாடான்னு சொல்லிட்டு போய் வைக்கலான்னு போகும், இன்னொரு ஆள் உள்ளே வரும். சரி, எந்த ஆளுக்கு ஊற்றி கொடுப்போம், அந்த ஆளுக்கு போதுன்னு சொல்கிறதுக்குல இன்னொரு ஆள் உள்ளே வரும். இப்படியே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போட்டு சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணிட்டாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் அனுபவப்படுறேன், அதனால தான் நம்மளுக்கு இப்படி கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கல. இந்த கையை இந்த ஃப்ளாஸ்க்கை பிடிச்சி பிடிச்சி கையே வலிக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெகுலராக செய்கிற சதீஸ்லாம் நினச்சா நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ திவானி வேலை செய்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலை மட்டும்தான் தலை, அவங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது, நம்ம வண்டியும் ஓட்டணும், டூட்டியும் ஓட்டணும், ரெண்டாவது காரும் கழுவணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வரது எக்கச்சக்க வேலை, அந்த டிரைவர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு மோடி திவானி வேலை செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். திவானி மட்டும் வேலை செய்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி வண்டி ஓட்டினா மட்டும் போதுடா, இந்த திவானி வேலை செஞ்சால் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி திவானி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் அது ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வண்டி ஓட்டுறது மட்டும் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஆள் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அது சதீஷ் செஞ்சுட்டு இருக்காரு, அதை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. நான் இப்போ நேற்று தான் உணர்ந்தேன், சதீஷு அப்பா நீ எப்படியா செய்கிறேன்னு. அவர் காலையும் டியூட்டி முடிச்சுட்டு சாய்க்க ஊற்றுவாருங்க, நைட்டும் ஊற்றுவார். இது மாதிரி மத்தியானம் சாப்பாடு பார்ட்டி நடந்தாலும் 2-3 மணி நேரம் நிற்பார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சாப்பிட்டதுக்கப்புறம். ஆனால் இது ஒரு இதில் ஒரு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம ஊரில் சாப்பிட்டதுக்கப்புறமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவாங்க. சில பேர் 2-1 கிளாஸ் டீயை குடிச்சிட்டு கிளம்புவாங்க, சில பேர் வந்து சாப்பிட்ட கை கழுவுனவனே கிளம்பிடுவாங்க, சலாம் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இருக்காது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் கொஞ்சம் வேலை இருக்கும். ஒரு அது மாதிரி நடந்துச்சு எனக்கு. அது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2 தட்டு சாப்பாடு வந்ததுங்க பெரிய ஷகனில். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷகன் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் நம்ம ஊர் சொல்லுவாங்க, அது மாதிரி இங்கே பெருசாக ஷகன் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடு படுத்திருந்ததுங்க. அப்படி ஓப்பன் பண்ணால் நாங்கள் தான் தூக்கி வந்து இறக்கி வச்சோம். ஓப்பன் பண்ணால் ஒரு ஆடு அப்படியே படுத்திருக்கு. என்னையும் ஓனர் உட்காந்து சாப்பிட சொன்னார். நான் இல்லை, நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் போய் அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருந்ததுங்க. நான் இது துணியெல்லாம் ஆல்ரெடி நான் ஊரை வச்சு பாதி துவைச்சி தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் போய் துவைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துருச்சு, வீட்டிலேருந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சின்ன ஒரு டூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மாதிரி ரெஸ்ட்டு கிடைக்கும். இப்போ அதே வர வர 2-3 நாளும் கிடைக்க மாட்டேங்குது. எது நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்குது, எது நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் மிஸ் ஆயிடுது. இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது பாருங்க. இப்போ வெயில் அடிக்குதா அப்பா, சந்தோஷம்னா 2 வண்டி மிஸ் தப்பிச்சுன்னு நினைப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் மழை பெய்யும். அப்படி பெஞ்சிட்டா ஃபுல்லாக பெஞ்சால் கூட பரவாயில்லைங்க, அன்றைக்கி ஒரு நாள் நினச்சி ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ தூத்த போட்டு வெயில் அடிக்குதுங்களா, இப்போ என்ன ஆகுனா கார்ல அழுக்கா இருக்கும். ஏன் இன்னைக்கு வேற கழுவுலையா வண்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் நம்மளுக்கு இதாக இருக்கும். எல்லாருமே சொல்கிறாங்க ஏப்பா. அதே எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நம்ம நண்பர் தான் சப்ஸ்கிரைபர் தான், அது
கேட்கணுன்னு விளையாட்டு கேட்குறாரா இல்லை என்ன கேட்குறாருன்னு தெரியல. நான் சொல்லியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனரோட தம்பி இடங்க இது, இங்கே தான் ஆடு வளர்த்துட்ருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்போ நம்ம தான் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு அதை கமெண்ட் பண்ணியிருந்தார், எப்பா பாலைவனமே உங்கள் ஓனருக்கு எப்படிப்பா சொந்தமாகும்னு கேட்டிருந்தாரு. இது என்னங்க ரொம்பா இருக்குது, சொந்தம்னா எங்கள் இடம்னு சொன்னால் அது சொந்தமாக நம்மளுக்கு இடமாயிருமா? இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட்டே விளாண்டுட்டு இருக்கோம், ரெகுலராக ஒரு இடத்துல நம்ம ரெகுலராக விளாண்டுட்டுருக்கோம். இப்போ நம்ம பசங்க ஃபோன் பண்ணுறாங்க, எங்கடா இருக்கா, நம்ம கிரௌண்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கிரௌண்டில் இருக்கேன்னா அதை நான் காசு போட்டு வாங்கி வச்சுருக்கேன் அந்த கிரௌண்டை, நம்ம ரெகுலராக விளாட்றனால அதை நம்ம இடம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அவங்க, ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா, குயிட்டிங் என்ன நினச்சாங்கன்னா அந்த பாலைவனத்தில் எங்கே வேணாலும் கூடாரம் போட்டு எவ்வளோ இடம் வேணாலும் சுற்றி வளைச்சி அவங்க வந்து ஆடோ ஓட்டமோ வளர்க்கலாம், கேள்வி கேட்க ஆள் கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்க இடம்னு சொல்கிறதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து ஒரு அடையாளத்துக்கு தான் சொன்னேன் இது இவங்க இடம்ன்ற, அது எப்படிப்பா அவங்க இடமா மாறுன்னு அதில் ஒரு கேள்வி. ஐயோப்பா என்ன சொல்கிறதுன்னு தெரிலைங்க. சரி நண்பர்களே, சின்ன ஒரு ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ பாருங்கள் வெயில் ஃபுல்லாக அடிக்குது, நான் வர ஏசி போனாமல் தான் வந்தேன், வளரம் ஏசி தேவைப்படுது. அப்புறம் சரி வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து அந்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது சொல்கிறேங்க. சரிங்க நண்பர்களே, வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பர்களே.